இந்த செலை வந்து நியூசிலாந்துலேருந்து ஆன்லைனில் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் போகுது, நியூசிலாந்து போகுது, சவுத் ஆப்பிரிக்காவும் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து துர்க்கை சிலை, இந்த துர்க்கையை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் சார் அனுப்பிச்சிருங்க? இது வந்து ஒரு என்ன 25 நாள் வேலை இருக்கு. 25 நாள் வேலை இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் வேலூர். நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேருந்து சேத்பட்போர் ரூட்டில் இருக்க மடியூர் அந்த ஊரில் தான் நம்ம இருக்கோம். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிற்பிங்க இருக்காங்க. அவங்க சிற்பிங்க மட்டும் இல்லை, அவங்க உணவு ஷாப்பும் வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் ரெடிமேட்டாக 3000 சிலைங்கள்லாம் செஞ்சு ரெடிமேட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கடைங்க பார்த்திங்கன்னா ஒரு 50 கடை இருக்குதுங்க, 50 மேலே இருக்குது. சிற்பிங்க பார்த்தா ஏகப்பட்ட சிற்பிங்க இருக்காங்க. இவங்களோட தொழிலே இது தான். இவங்க வந்து கோவில் வந்து கல்லில் செஞ்சு தர சொன்னாலும் செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் ஒரு கடையான இளங்கோ சிற்பக்கூடத்தில் இருக்க சிற்பியும் அதோட கடையோட ஓனருமான சங்கர் வந்து நம்மளுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த சிலைங்க வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இதுதான் இளங்கோ சிற்பக்கூடம். இல்லை சங்கர் வந்து நம்மளுக்கு பேட்டி தருவார். இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இவங்களோட சிற்ப வேலைப்பாடெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்தும் சிலைங்களுக்கோசரம் ஆர்டர் கிடைக்கிறதாகவும் வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு 58 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி சார். சரி சார். இந்த சிற்பங்கள்லாம் நீங்கள் எப்படி? இந்த சிற்பங்கள்லாம் மொடையூர் வந்து ஃபேமஸ் சார், உலக லெவல்லையே. மொடையூர். ஆ, மொடையூர். இந்த லொக்கேஷன் அப்படி சொல்லிடுங்க. இது மொடையூர், இப்போ போலூர் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். ஆ, சேத்பட்டு வழியில் இருக்குது இந்த மொடையூர். ஓகேங்க சார். சாமி சிலைகள்லாம் வந்து ஆர்டரும் பேரில் நாங்கள் செய்து கொடுக்குறோம். நீங்களே சிற்பி? நாங்களே சிற்பி தான். நான் 8 வயசுலேருந்து இந்த வேலை செய்கிறேன். ஓகேங்க. நீங்கள் எந்த மாதிரி சிலை கொடுத்தாலும் சாமி சிலைங்க நாங்கள் ஆர்டர் கொடுத்தா செய்து தருவோம். சரிங்க சார். கோயில் சிலைங்கலாம், கோயில் சிலைங்கலாம் வந்து கருங்கல்ல செய்து கொடுத்தா தான் லைஃப் இருக்கும். நீங்கள் ஆர்டர் எதை 1 அடி சிலை வேணுமா, 5 அடி சிலை வேணுமா, எந்த சிலை கேட்டாலும் நாங்கள் ஆர்டர் பேரில் செய்து கொடுப்போம். அதே போல் ஒரு உருவ பொம்மை செய்து கேட்டாலும் கொடுப்போம். சரி, ஒரு சிலை வடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார்? அது சைஸை பொறுத்துது. 1 அடி சிலை செய்யத்தாருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளில் செய்வோம். ஒரு 5 அடி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் டைம் கேட்போம். நீங்கள் ஆல்ரெடி ரெடிமேட்டாக சிலை வச்சுருவீங்களா? சில சிலைங்க போவோம், மூவ்மெண்ட் ஆகும். விநாயகர், நவரக சிலை, காளி சிலை, இது போல் சிலைங்களாம் எப்போதும் ரெடிமேட்டாக வச்சுருந்தா கூட ஓடும். சில சிலைங்களாம் வந்து ரெடிமேட் போகாத சிலைங்களை நான் ஆர்டர் கொடுத்தா தான் செய்வோம். ஓகேங்க. இப்போ நாங்கள் எப்படி வேறு எப்படி தேர்ந்தெடுக்குது நல்ல கல், நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கல்லில் வந்து 2-3 வெரைட்டி இருக்குது கல். கல்லில் வந்து மாவு கல் வந்து வீட்டு பூஜைக்கு தான் யூஸ் பண்ணலாம். மாவு கல் எப்படி சார் கண்டுபிடிக்கும்? அது நைஸாக இருக்கும். ஓகேங்க. அதுக்கு அடுத்து பச்சைக்கல். பச்சைக்கல், பச்சைக்கல் வந்து அதுவும் வீட்டு பூஜைக்கு தான் யூஸ் பண்ணலாம். பெரிய சிலையெல்லாம் அதில் செய்ய முடியாது. சரிங்க. கருங்கல்ல வந்து கோயில் சிலைங்கெல்லாம் வந்து நிறைய செய்யலாம்.
கம்பல்சரி கருங்கல் தான் கோயில் சிலைங்க வைக்கலாம். அதான் உகந்தது ஓகேங்க. அந்த மாதிரி கோயில் ஆடுறதுனா நாங்கள் ஆடுற மாதிரி தான் செய்து கொடுப்போம். ஒரு கோயில் கருங்கல்ல கட்டினா நீ கட்டி தருவீங்களா? கோயிலை பொறுத்தது, ஒரு சின்ன கோயில்னா ஒரு மண்டபம் ஓகேங்க, சின்னதாக ஒரு மூணு மூணு மண்டபம் வேணும்னு கேட்டால் ஒரு பாஞ்சு நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பாஞ்சு நாள் ரெடி பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே. மூணு அடி அகலம், மூணு மூணு வரும், ஆறு அடி உயரம் இருக்கும். சரிங்க. அதே போல் ஒரு கோயில் சிலை 13x13 ஆயாதி போட்டு செய்தால் கஸ்டமர் வந்து நிதியங்கிழமை பொறுத்து அமௌண்ட்டு கொடுக்க கொடுக்க நாங்கள் வேலை செய்து முடிச்சுடுவோம். ஒரு 6 மாதத்தில் முடிச்சு கொடுப்போம். 6 மாதத்தில் 13x13 அதே போல் கோயில் உயரமும் 13 கோயில் அது உயரம் வந்து அவங்க ஆறு உடத்தை பொறுத்துக்குது. உயரம் மட்டும் சிலது வந்து ரூப் மட்டத்துக்கு, ரூப் மட்டம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஓகே. சோனா மட்டம்னு கல் போட்டு மூடுவோம், அந்த மட்டத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் பேசுவோம். ஓகேங்க. மேலே விமானம் அதுபோல் கேட்டால் அந்த நாலு ஒர்க்கு அதிகமாகும், அதுக்கு தகுந்தமாரி ரேட் பேசுவோம். அப்படி புல் வேலையும் கல்லுலையே செய்ய தந்தால் கொஞ்சது ஒரு வருஷம் டைம் வாங்கிக்குவோம். ஒரு வருஷம் சார். அது அவங்க வேலை புலகத்தை பொறுத்துக்குது. 5 லட்சத்துலேயும் செய்யலாம், 40 லட்சத்துலேயும் செய்யலாம், 1 கோடியிலையும் செய்யலாம். அதுக்கு தகுந்த ஆள், அதுக்கு தகுந்த ஆள் என் கையில் இருக்கு. முத கருவறையை போட்டு அம்மடிக்கு அத்தை மண்டபம் மகா மண்டபம் அவங்க கூட எந்த நிலைமையில அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பற்றி செய்து தருவோம். சார், இந்த கல்லை எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க? இந்த கல்லெலாம் எங்கள் பக்கத்துலேயே போலூர்லேருந்து வசூர் மலையிலேருந்து கிடைக்கும் சார். அதை விட்டால் காஞ்சிபுரம், அதை விட்டால் சேலம், இங்கெல்லாம் நம்ம கல் வரும். அவங்க குவாரியெல்லாம் லைசன்ஸ் எடுத்து அவங்க நடத்துவாங்க. அதில் நமக்கு சிலைக்கு உகந்த கல் மட்டும் நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சிலைங்க தேவைப்பட்டால் கோயில் சிலைங்க சேத்பட்டு போலூட்டு சேத்பட்டு போகிற வழியில் நம்ம கடை இளங்கோ சிற்ப கடை கொண்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 2 கடை இருக்குது. இங்கே அண்ணாமலையார் காலேஜ் பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் எந்த சிலை இருந்தாலும் ஆர்டர் கொடுங்க, நான் நல்ல நல்ல முறையில் செய்து தரோம். நன்றி, வணக்கம். இந்த சிலை வந்து நியூசிலாண்ட்லேருந்து ஆன்லைனில் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் போகுது, நியூசிலாந்து போகுது, சவுத் ஆப்பிரிக்காவும் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து துர்க்கை சிலை. இந்த துர்க்கையை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாளில் சார் அனுப்பிச்சிருங்க? இது வந்து ஒரு என்ன 25 நாள் வேலை இருக்குது. 25 நாள் வேலை இருக்குங்களா? அதே போல் கோயில் வேலை செய்யறதுலாம் மிஷின் பின்னாடி கட்டிங் மிஷின் போட்டிருக்கேன். அதுலேருந்து கல் கட்டிங் பண்ணி உங்களுக்கு கோயிலை கட்டி தருவேன். வெளியிலாம் நிறைய வந்து இது இப்போ சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு மண்டபம் ஒன்று ஜோடிச்சிருக்கேன். அதுபோல் எந்தமாரி ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் செய்து தருவோம். சரிங்க சார். அந்த இதோ மிஷின் சொன்னீங்களா? ஆ, அது பின்னாடி இருக்கு சார். காமிக்கிறீங்களா? காட்டிக்கிறேன். இதான் சார் கட்டிங் மிஷினு. வாசகால் கோயில், வாசகால் கோயில் வேலைங்கெல்லாம் வர்க்க வேலைலாம் செய்து இல்லை கட்டிங் பண்ணி எடுத்து சைஸ் பண்ணி நாங்கள் கோயில் வேலைலாம் செய்வோம். கல் எல்லாம் சொந்தமாக வாங்கிறதுனால கம்மி ரேட்டுக்கு நாங்கள் செய்து தருவோம். ஒரு ரீசனபிளாக இருக்கிற ரேட்டு கோயில் வேலை எல்லாமே கம்மி ரேட்லேயும் நாங்கள் செய்து தருவோம் சார். ஆமாங்க.